இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் வணக்கம். தமிழினம் செய்திகளுக்காக நான் அபிராமி ஸ்ரீனிவாசன். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை தலைப்புச் செய்தியின் ஒரு பகுதியில் பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சர்ச்சை, தமிழ் தாய் வாழ்த்தை தவறாக பாடியதால் அதிர்ச்சி. கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து உதயநிதி நிகழ்ச்சியில் இரண்டு முறை தவறாக பாடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சையான நிலையில் அரசு இணையதளத்திலிருந்து நேரலை லிங்க் நீக்கம். தமிழ் தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். மை கோளாரால் தமிழ் தாய் வாழ்த்து மீண்டும் பாடப்பட்டதாக உதயநிதி விளக்கம். இல்ல தவற பாடப்படலைங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் தான், மைக் சரியா வேலை செய்யல. அந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து அது குரல் கேட்கல, அவங்க பாடும்போது குரல் கேட்கல. அதனால என்ன பண்ணோம்னா மறுபடியும் மீண்டும் முதலேருந்து தமிழ் தாய் வாழ்த்த சரியா பாடியிருக்கிறோம். அது முடிஞ்சு அதன் பிறகு தேசிய கீதமும் ஒழுங்காக பாடப்பட்டிருக்கு. தேவையில்லாம மீண்டும் பிரச்சனை காப்பிடாதீங்க. தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி. உதயநிதி பதவி விலகுவாரா என்றும் அறிக்கை. ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியை பிரச்சனையாக்கி எவ்வாறு அரசியல் செய்தோம் என்பதை தந்தையும் மகனும் இப்போதாவது உணர வேண்டும். உதயநிதி நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதை சுட்டிக்காட்டி எல் முருகன் விமர்சனம். தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். இரண்டு முறை தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதற்கு துணை முதலமைச்சர் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஆளுநருக்கு எதிராக கொந்தளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது என்ன பதில் சொல்ல போகிறார்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 தேர்தல் அமையும். சேலத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கூட்டணியை நம்பியே தேர்தலை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என இபிஎஸ் விமர்சனம். ஜோசியம் பறிக்கும், 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. விக்கிரவாண்டியில் நாளை மறுதினம் நடைபெறும் தமிழக வெற்றிக்கழக மாநாடு. 85 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாநாட்டு திடலில் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரம். தாவேக மாநாடு நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு விஜய் மீண்டும் கடிதம். விசால எல்லையில் இரு கரங்களையும் விரித்தபடி இதயவாசலை திறந்து காத்திருப்பேன் என உருக்கம். இரண்டாயிரத்து 2026 என்ற இலக்கை நோக்கி முதல் அடியை எடுத்து வைப்போம் என விஜய் கடிதம். விசாலை எனும் வியூக சாலையில் சந்திப்போம் என்றும் அழைப்பு. திமுகவை சீண்டும்
தாவேக்க தொண்டர்கள் விடிய அரசை வீழ்த்திடவும் மன்னராட்சிக்கு முடிவு கட்டவும் வாருங்கள் என ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். கொலை மிரட்டல் குறித்து 21 முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கைது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கைதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நடத்துனர் ஜெகன்குமாரின் உடல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பாதுகாப்பு. சென்னை மாநகர பேருந்தில் நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நடத்துனர் உயிரிழப்பு. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து பயணியை கைது செய்த போலீசார். நடத்துனருக்கும் பயணிக்கும் ஏற்பட்ட தகராறில் நடத்துனர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். நடத்துனர் ஜெகன்குமாருக்கும் மதுபோதையில் இருந்ததாக பயணி கோவிந்தராஜின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. உயிரிழந்த மாநகர பேருந்து நடத்துனர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நடத்துனரின் மனைவிக்கு சொந்த ஊரில் அரசு வேலை வழங்க உறவினர்கள் கோரிக்கை. 1 கோடி நிதி வழங்கவும் வலியுறுத்தல். சென்னை மூலக்கொத்தளத்தில் பராமரிப்பின்றி காட்சியளிக்கும் குடிசை மாற்று வாரிய வீடுகள். மழைநீர் தேக்கம், பழுதடைந்த லிப்ட் உள்ளிட்டவையால் மக்கள் அச்சம். இபிஎஸ் ஆதரவாளர் இளங்கோவனுக்கு சொந்தமான கல்வி நிலையங்களில் தொடரும் சோதனை. 4வது நாளாக சோதனை நடத்தும் வருமான வரித்துறை. தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திடீர் உடல்நலக்குறைவால் வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். மாதவரம் அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது. 1 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். துணை ஆணையர்கள், ஆய்வாளர்கள் என 13 அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு. 1250 போலீசார் சுழற்சி முறையில் கண்காணிப்பு. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் களை கட்டும் ஆட்டு சந்தைகள். செஞ்சியில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. கீழடி அருங்காட்சியகத்திற்கு வரும் 30ஆம் தேதி விடுமுறை. தேவ ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 35000 கனஅடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 13வது நாளாக தடை.
வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு. காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த மலைவாழ் மக்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. காற்றுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து நெரிசல். மரக்காணம் அருகே பெண்ணிடம் 5 சவரன் தாலி சங்கிலி பறிப்பு. சிசிடிவி காட்சிகளின் மூலம் 2 இளைஞர்களை தேடும் போலீசார். காட்பாடி அருகே விரைவு ரயிலிலிருந்து கழன்று தனியே சென்ற இன்று கப்ளிங் துண்டானதால் ரயில் ஒரு மணி நேரமாக நிறுத்தம். நெல்லை அருகே அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலி. பணி முடிந்தும் திறக்கப்படாத ரயில்வே பாலத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக குற்றச்சாட்டு. அரியலூரில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவிகள் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 5 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. உடல் உறுப்புகள் தானம். கன்னியாகுமரி அருகே காதலை கைவிட்டதால் ஆத்திரம். +2 மாணவியை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர் கைது. தமிழகத்தில் அதிகரிக்கும் பொண்ணுக்கு வீங்கி நோய். தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் சுகாதாரத்துறை. சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் இர்ஃபான் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது? மருத்துவத்துறைக்கு கடிதம் எழுதிய காவல்துறை. பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மனி அதிபர் ஓலாஃப் ஸ்கோலஸ் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. ஒடிசாவில் டானா புயலால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். சீரமைப்பு பணிகள் தீவிரம். டானா புயல் பாதிப்பு குறித்து ஒடிசா முதல்வரிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி. ஒடிசாவில் டானா புயலால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி பேட்டி. மற்றும் சின்னத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்ப்பு. தங்களிடம் கருத்து கேட்கவில்லை என குற்றச்சாட்டு. இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும். இலங்கை அரசிடம் இந்திய தூதரகம் வலியுறுத்தல். பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருவதாக வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். அமெரிக்காவோ சீனாவோ இந்தியாவை புறக்கணிக்க முடியாது எனவும் பேச்சு. நாடுகளுக்கு இடையிலான மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும். பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜாஃபர் சாதி கைது விவகாரத்தை தொடர்புபடுத்தி திருப்பதியில் உள்ள பல்வேறு தனியார் ஹோட்டல்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்.
மோப்ப நாய்களுடன் போலீசார் தீவிர சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே டாஸ்மாக் கடையில் இருதரப்பினர் மோதல், மதுபோதையில் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வைரல். புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு, தனியார் நிறுவன ஊழியருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு, அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி, அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் கொள்ளை வழக்கில் கைதாகி தப்பிய நபர் மீண்டும் மடக்கி பிடித்த காவல்துறை. கோவையில் கனமழை காரணமாக சேரும் சகதியுமாக காணப்படும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் தொடரும் விபத்துகள். கோவையில் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள், அதிர வைக்கும் வீடியோ காட்சிகள். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுக பகுதியில் கடல் நீரை உறிஞ்சும் ஆகாயம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. நாகர்கோவிலில் பெய்து வரும் மழையால் சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு, பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு, திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை. கொடிவேரி அணை பகுதிகளில் சீரான நீர்வரத்து, சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை அனுமதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் 15ஆம் தேதி நடை திறப்பு, மகரவிளக்கு பூஜை வரும் ஜனவரி 14ஆம் தேதி தொடரும் என அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோர மரத்தில் அரசு பேருந்து மோதி விபத்து, 30க்கும் மேற்பட்டோர் காயம். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவை, பொதுமக்களுக்கு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. ட்ரம்பை ஆதரிப்போருக்கு நாள்தோறும் 1 மில்லியன் டாலர் வழங்கப்படும் என அறிவித்த எலான் மஸ்க். எலானின் திட்டத்திற்கு தடை விதித்தும் சட்டத்தை மீறி வாக்காளர்களுக்கு பணம் வழங்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் எச்சரிக்கை. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி, முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு சுருண்ட இந்திய அணி. தங்கத்தின் விலை இன்று சற்றே உயர்வு, சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 58,360 ரூபாய்க்கு விற்பனை. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.